வெல்கம் டு கடமேடா. இன்னைக்கு கடமேடால ஒரு டிசீஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கொரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டிசீசஸ்க்கெல்லாம் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படிதானே. இன்னைக்கு கொரோனா வைரஸோட தாக்கமே உலகத்தில் குறையாத இந்த நிலையில் சைனாவில் இன்னொரு ஒரு டிசீஸ் மறு உருவம் எடுத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த டிசீஸ் ஒன்றும் புதுசு கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனால் அது திரும்பவும் இப்போ வந்திருக்கு, சைனாவில் தான் ஒரிஜினேட் ஆயிருக்கு. கொரோனா வைரஸ் அளவுக்கு இந்த டிசீஸினுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சொல்லியிருக்காங்க. கொரோனா வைரஸ் அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் இன்னொரு ஒரு டிசீஸ் தான். இந்த டிசீஸை பற்றின அவேர்னஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா கொரோனா வைரஸ் அளவுக்குலாம் இது கண்டிப்பாக போகாது. அதனால இந்த டிசீஸை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டிசீஸோடைய பேர் டிக் போர்ன் சிவியர் ஃபீவர் வித் த்ரோம்போசைட்டோபேனியா சிண்ட்ரோம். பேரை கேட்டோன்னா தலை சுற்றுதில்ல, பட் அவ்வளோ ஒன்றும் சிவியர்லாம் இது கிடையாது. டிக் அப்படின்ற ஒரு இன பூச்சி, அந்த பூச்சி பார்க்கறதுக்கு லைட்டாக ஸ்பைடர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன பூச்சிகள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சிவியர் ஃபீவர் வித் த்ரோம்போசைட்டோபேனியா சிண்ட்ரோமை காஸ் பண்ணுது. அதுக்கு தான் இந்த டிசீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க. முதல்ல நம்ம இந்த டிக் இன பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பூச்சிங்கெல்லாம் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துக்கிற அந்த இன பூச்சின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சியெலாம் இந்த மாதிரி புல், பெரிய பெரிய புதர்கள் அந்த மாதிரி இடத்துல தான் உயிர் வாழ்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூச்சிக்கு இருக்கிற இன்னொரு ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூச்சியால் எவ்வளோ வருஷம் வேணாலும் சாப்பிடாமல் உயிர் வாழ முடியுமாமா. இந்த இன பூச்சிகள் தான் இந்த மாதிரியான ஒரு டிசீஸை இப்போ சைனாவில் காஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த டிசீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீவர், இருமல், அப்புறம் பிளட் பிளேட்லெட்ஸ் லெவல் குறையிறது, அப்புறம் வெள்ளை அணுக்கள் இருக்குள்ள அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதனுடைய எண்ணிக்கையும் குறையிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிருக்கு. அதனால என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இந்த டிசீஸ் வந்து டெங்கு டிசீஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும் பொழுது இந்த டிசீஸ் வந்து சிவியர் ஃபீவர் வித் த்ரோம்போசைட்டோபேனியா சிண்ட்ரோம் மாதிரி இருக்கிறனால இதுக்கு பேர் டிக் போர்ன் சிவியர் ஃபீவர் வித் த்ரோம்போசைட்டோபேனியா சிண்ட்ரோம்னு வச்சுட்டாங்க. இந்த டிசீஸ் டிக் போர்ன் வைரஸ் அப்படின்ற வைரஸ்னால காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிக் அந்த பூச்சி இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பூச்சி வந்து 83 வைரஸை தன்னுள்ள கேரி பண்ணிக்குமா. அப்போ எத்தனை வைரஸ் இருக்குன்னு பாருங்க, அதில் இந்த டிக் போர்ன் வைரஸ் மூலயமா தான் இந்த டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்த COVID-19 வந்து கொரோனா வைரஸோட ஃபேமிலி, அது இப்போ புதுசாக வந்திருக்கனால நாவல் கொரோனா வைரஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி இது புன்யா வைரஸ் அப்படின்ற ஃபேமிலியில் வருது. அதனால இதை நாவல் புன்யா வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கனே 2009 சைனா, சென்ட்ரல் சைனாலையும் ஈஸ்ட் சைனாலையும் இந்த டிசீஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த டிசீஸ் எந்த அளவுக்கு சிவியர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, நம்ம ஹூ இருக்குல்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனே டாப் 10 ப்ரியாரிட்டி டிசீசஸில் இந்த டிசீஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஹூவே எந்த அளவுக்கு இந்த டிசீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு. இந்த டிசீஸனுடைய எக்ஸாக்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபீவர், சில்னஸ், ஹெட்ஏக், வாமிட்டிங், டயரியா, அப்புறம் ரேஷஸ் வரும் ஸ்கின்ல, அது இல்லாமல் மசில்ஸில் பெயின் ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஏர்லி சிம்டம்ஸ், முன்னாடி வரப்போகுது அப்படின்ற அந்த எச்சரிக்கையாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரோம்போசைட்டோபேனியா அண்ட் லியூகோசைட்டோபேனியா. பேர் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மெடிக்கல் டேர்ம்ஸ், பட் சிம்பிள் தான். த்ரோம்போசைட்டோபேனியானா பிளேட்லெட்ஸோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கிறது, லியூகோசைட்டோபேனியா வந்து ஒயிட் பிளட் செல்ஸோட கவுண்ட் வந்து குறையிறது. இதுதான் சிம்பிளாக சொல்கிறோன்னா, ரொம்ப சிவியர் கேசஸில் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வரைக்கும் கொண்டுட்டு போதான். அது மட்டும் இல்லாமல் சிஎன்எஸ் சிம்டம்ஸ், நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடான சிம்டம்ஸும் காஸ் பண்ணுதான். கொரோனா வைரஸ் போலவே இந்த புன்யா வைரஸ்க்கும் இன்னும் எந்த வேக்சினும் கண்டுபிடிக்கப்படலை. இது சைனாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது ஜப்பான், சவுத் கொரியா போன்ற நாடுகள்லையும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இந்த வைரஸ் என்ன, கொரோனா வைரஸ் அளவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தான வைரஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது பூச்சிக்கடியால் வர டிசீஸ் தான். ஆனால் மனுஷங்கள்கிட்டருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனுஷங்க மூலயமா அவங்களோட பிளட்னாலேயோ இல்லை மியூக்கஸ்னாலேயோ, அதாவது இந்த சலைவா மூலயமாகவும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது வந்து கிளியரான ரிப்போர்ட்ஸ் வந்து இன்னும் வரல. இப்போதைக்கு நம்ம வந்து நியூஸில் என்ன ஆஃபிஷியலாக சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நான் சொல்கிறேன்.
ஆனால் இன்னும் கிளியராக தெரியல. ஸோ இந்த டிசீஸ் வந்து அந்த அளவுக்கு போகிறதுக்கு, கொரோனா வைரஸ் அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் இந்த டிசீஸை பற்றின ஒரு அவேர்னஸ் ஆச்சு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து போன டைம் வந்து சைனாலேயோ இல்லை சவுத் கொரியாலேயோ ஜப்பான்லேயோ வந்தப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக்கில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி தான் இதை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பர்டிகுலராக இந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன டைம் இந்த வைரஸ் வந்துச்சுன்னு நான் சொல்ல இல்லைங்களா, ஆல்ரெடி வந்த டைமில் இது பாதிக்கப்பட்ட மக்களில் 30% பேரை கொண்டுட்டு தான் போயிருக்கு. 30% பீப்புளை இந்த வைரஸ் சாகடிச்சிருக்கு. அதனால தான் சரி இந்த வைரஸை பற்றின ஒரு அவேர்னஸ் ஆச்சு நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் இந்த டாப்பிக்கை இன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ணோம். கொரோனா வைரஸ் இந்த மாதிரி உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே ரொம்ப பத்திரமா இருப்போம், சேஃபாக இருப்போம். இது மாதிரி புது விதமான டிசீசஸ் நிறைய வருது. அதனால எல்லா டிசீஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவேராக பத்திரமா இருப்போம். இப்போ இப்படி இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்போ பழைய நிலைமைக்கு திரும்புவோம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு காத்துட்ருக்கோம். அதே மாதிரி எல்லா டிசீசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பத்திரமா இருப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.